ஸோ கைஸ், பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் கரேனா ஃப்ரீஃபயர் அதாவது நார்மல் ஃப்ரீஃபயரை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்ற இடத்துல பார்ப்போம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி ஏற்றிட்டேன். முக்கியமாக எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த நார்மல் ஃப்ரீஃபயர் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் அதிகமாகும். என்னடா திடீர்னு குண்டு தூக்கி போடுற அப்படின்னு நீங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க. ஆமாம் கைஸ், இந்த ஒரு ஃப்ரீஃபயரை நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனையை பொறுத்தான் இருக்குது, ஓகேவா? ஸோ வந்து அது என்னென்னலாம் நான் இந்த வீட்டில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை நான் காமிச்சிக்கிறேன் உங்கள்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கரேனா ஃப்ரீஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயர் மேக்ஸில் சைடில் பார்த்துக்கோங்க, நியூ பேட்ச் லாகின் ரிவார்ட். அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ஃபீல், அதாவது பேட்ச் அப்டேட்க்கு அப்புறம் இருக்கிற ஃப்ரீஃபயரில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடைக்காது. ஸோ மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ரீஃபயர் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் பண்ண முடியாது, டாப் அப் பண்ண முடியாது. அது ஒரு மெயின் ரீசன் நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் நார்மல் ஃப்ரீஃபயர் அப்டேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் தான், நீ வந்து எப்படி ஃப்ரீஃபயர் அப்டேட் பண்ணுறது மட்டும் சொல்லு அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க, அது எனக்கு கண்டிப்பாக புரியுது. பட் இருந்தாலும் இதை நான் சொல்ல வேண்டியது என் கடமை. அதாவது நார்மல் ஃப்ரீஃபயரை ஏன் அப்டேட் பண்ணக்கூடாதுன்றது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃப்ரீ அதாவது மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வவுச்சர்லாம் ஈஸியாகவே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது இந்த நார்மல் ஃப்ரீஃபயரை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் எதுவுமே கிளைம் ஆகாது. ஸோ அதை பற்றி எதுவுமே தெரில கை. ஸோ அது என்ன அந்த நார்மல் ஃப்ரீஃபயர் என்ன ஆக போதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் மேக்ஸே ஏற்றுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃப்ரீஃபயர் மேக்ஸ் ஏற்றதுக்கு ரீசன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், அவங்க ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகாத காரணத்தில் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஜஸ்ட் ஒரு 500 MB ஃப்ரீஃபயர் மேக்ஸையும் குறைச்சிட்டாங்க. பட் அதுலேயும் இதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஃபயர் மேக்ஸ் ஏற்றி விளையாடுறது ரொம்ப பெட்டர்னே சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் நார்மல் ஃப்ரீஃபயரை இப்போ வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிவார்டுமே கிடைக்காது, ஓகேவா? உங்களால் டாப்அப் முடியாது, டாப்அப் பண்ண முடியவே முடியாது. ஓகே, டாப்அப் முடியல பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது, அண்டு ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து ஒரு பேண்டு கேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்டேட் வந்தாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டேரெக்டாக பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு கேம், ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு சேஃபே கிடையாது. அண்டு ஒன்றே ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பேண்டு கேம், அதாவது பேண்டு ஆப் இன் ஃப்ரீஃபயர், சாரி இன் ப்ளே ஸ்டோர். வாய் வேலை கொடுக்குறது அப்படியே இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஒரு சில பேரால் நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையாடலாம். என்னடா விளையாடக்கூடாதுன்ற விளையாடலான்ற லூஸ் ஆகிட்டேடா அப்படின்னு கேமையே. பட் இருந்தாலும் நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒரு சில பேர் விளையாடலாம். அது ரொம்ப கம்மி ப்ராசஸர் வச்சுருக்கவங்க, மொபைலில் இருக்கிறவங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீஃபயர் மேக்ஸ் ஏற்ற முடியாமல் இன்னுமே நார்மல் ஃப்ரீஃபயர் வச்சு விளையாடிட்டு இருக்கு. பட் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் நான் வந்து ஈஸியாகவே ஃப்ரீஃபயர் அப்டேட் எப்படி அப்டேட் பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களால் வாயாலே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வந்து வீடியோவை என்னால் எடுக்க முடியல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் VPN ஆப் அப்படின்னு போடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்வரில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃப்ரீஃபயர் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த VPNலாம் தேவையில்லை, டிலீட் பண்ணி கூட விட்ருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி விளையாடலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான், நீங்கள் வந்து நல்ல ப்ராசஸர் வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு மொபைல் 4GB 6GB அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் மேக்ஸ் விளையாடே பெட்ரு. இது யார் இல்லை யார் எல்லாம் இந்த நார்மல் ஃப்ரீஃபயர் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரொம்ப 2GB ரேமு மேக்ஸ் விளாட முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க இது வேணால் ஏற்றலாம். இதுதான் பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃப்ரீஃபயர் மேக்ஸும் யாருமே ஏற்றி விளாடுங்க. ஸோ உங்களுக்கு செக்யூராக இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கும், ரிவார்ட்லாம் கிடைக்கணும், டாப்அப்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் மேக்ஸாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.